ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. Let's go. ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் இங்கிலாந்துக்கு போயிருந்தாரு. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் சுவாமி விவேகானந்தரை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு. அது என்ன க்வெஸ்சன்னா, நாங்க தான் உங்க நாட்டை 200 வருஷம் ஆண்டோம், பட் ஏன் இன்னும் கலாச்சாரம் மாறாம அப்படியே இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஆணும் பெண்ணும் ஹேண்ட் ஷேக் பண்ணி கூட பேச மாட்டீங்க, கை குலுக்கி பேசினா கற்பா போயிரும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சுவாமி விவேகானந்தர், இந்தியால இருக்கிற சாதாரணமான குடிமகன் உங்க நாட்டு இளவரசி கிட்ட கை கொடுத்து பேசினா நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இங்கிலாண்டை சேர்ந்தவரு, இல்ல, சாதாரணமான குடிமகன் எப்படி இளவரசி கிட்ட கை குலுக்கி பேச முடியும், இதையெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரிதான் இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் எங்க நாட்டோட இளவரசி. ஒரு தடவை விவேகானந்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு எதிரில் உக்காந்துருந்த ரெண்டு ஃபாரின் லேடிஸ் விவேகானந்தரோட ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ விவேகானந்தர் ஒரு காஸ்ட்லியான வாட்ச் போட்டிருந்தாரு. ரெண்டு ஃபாரின் லேடிஸ்ல ஒரு லேடி மட்டும் அந்த வாட்சை பார்த்துட்டு, ஒழுங்கா அந்த வாட்சை எங்ககிட்ட கொடுத்துரு, இல்லனா எங்ககிட்ட நீ தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம்னு சொன்னாங்க. அப்போ சுவாமி விவேகானந்தர் சைகையிலேயே அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவங்களும் இவருக்கு காது கேட்காதுன்னு நினைச்சு சைகையிலேயே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா விவேகானந்தர் புரியாத மாதிரியே இருந்தாரு. அதனால அந்த லேடி ஒரு பேப்பர்ல அவங்க சொன்னதை எழுதி விவேகானந்தர் கிட்ட கொடுத்தாங்க. அப்போ சுவாமி விவேகானந்தர் வாயை திறந்து என்ன சொன்னாருன்னா, இப்போ நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. If you think you're bad, I am your dad. சுவாமி விவேகானந்தர் ஒரு பேச்சுலர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு நிறைய தியான பயிற்சி எல்லாம் பண்ணி தன்னுடைய மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் ஆற்றங்கரையோரமா போயிட்டு இருந்தாரு. அங்க சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணை வச்சு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, ஒரு நூலால முட்டையோட ஓட கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த முட்டை காத்துக்கு அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த முட்டையோட குறி பார்த்து சுடணும். அசையாம இருக்கிற ஒரு பொருளை சுடுறது ஈஸி, பட் அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த டார்கெட்டை சுடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அங்க இருந்த ட்ரைனிங் எடுத்த ஷூட்டர்ஸாலேயே அந்த முட்டையோட ஷூட் பண்ண முடியல. அப்போ விவேகானந்தர், நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன்னு சொன்னாரு. அவங்களும் அவரோட கையில கண்ணை கொடுத்தாங்க. ஒரு புல்லட் கூட மிஸ் பண்ணாம அங்க தொங்கிட்டு இருந்த 6 முட்டையோட்டையும் கரெக்டா ஷூட் பண்ணிட்டாரு சுவாமி விவேகானந்தர். அப்போ அங்க இருந்த எல்லாருமே, நீங்க யாரு, போலீஸா இல்ல மிலிட்ரியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் துப்பாக்கியவே தொடுறேன். '1893 சிக்காகோல பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்ட் ரிலீஜியன் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில இருந்தும் அவங்களோட மதத்தை பற்றி பேசவும் அவங்க மதத்தை பரப்புறதுக்காகவும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம இந்தியாவில இருந்து ஹிந்துசம்காக நம்மளோட சுவாமி விவேகானந்தர் போயிருந்தாரு. அங்கே வந்த எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் விவேகானந்தருக்கு பேச சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் வெறும் 5 நிமிஷம் தான் நீங்க பேசணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால பேசின எல்லாரும் ஆரம்பிக்கும் போது டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. எதுக்காகனா, அங்க இருந்த எல்லாருமே வேற வேற ரிலீஜனை சேர்ந்தவங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் ஸ்டேஜ்ல ஏறின உடனேயே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொன்னாரு. அதை கேட்ட எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எந்திரிச்சு நின்று 1 நிமிஷம் கை தட்டுனாங்க. அப்புறம் விவேகானந்தர் 4 நிமிஷம் தான் பேசினாரு. அதுக்கு அடுத்த நாள் எல்லா அமெரிக்கால இருக்கிற நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைனே சுவாமி விவேகானந்தர் தான். விவேகானந்தர் ஒரு தடவை ஒரு சமஸ்தானத்துல சாமி கும்பிட்டு இருந்தாரு. அப்போ அந்த சமஸ்தானத்தோட அரசர் அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது விவேகானந்தரை பார்த்து, கை கால் நல்லா இருந்தோம், இளமை இருந்தும் எதுக்காக பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்டாரு. அதுக்கு விவேகானந்தர், நான் பிச்சை எடுத்தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம், நீங்க அரசராக இருந்துட்டு விலங்கையெல்லாம் வேட்டையாடலாமா சூதாடலாமான்னு கேட்டாரு. அதுக்கு அரசர் கோவப்பட்டு, இந்த கல்லை எதுக்கு நீ கும்பிடுற, போயும் போயும் இந்த கல்லுலையா சாமி இருக்கும்,
இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொன்னாரு. அதுக்கு விவேகானந்தர், இதுக்கான பதிலை நான் சாயந்தரம் வந்து உங்க அரசபையில சொல்றேன்னு சொன்னாரு. விவேகானந்தர் சொன்ன மாதிரியே சாயந்தரம் அரசபைக்கு வந்தாரு. அப்போ அங்க இருந்த அரசரோட முன்னோர்கள் போட்டோவை எல்லாம் கலட்டி கொண்டு வர சொன்னாரு. அரசரும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி எடுத்து வைக்க சொன்னாரு. அடுத்து விவேகானந்தர் அந்த போட்டோவை எல்லாம் கீழே போட்டு உடைக்க சொன்னாரு. அரசர் உடனே, நீ என்ன செய்யற, அவங்க எல்லாரும் என்னோட முன்னோர்கள், அவங்கள அவமதிக்கிறியான்னு கேட்டாரு. அதுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சாதாரண பேப்பர்ல உங்க அப்பா இருக்காருன்னு நீங்க நம்பினா, பல மந்திர உச்சடங்கள் செஞ்ச அந்த கல்லுல கடவுள் இருக்காருன்னு நாங்க நம்புறோம்னு சொன்னாரு.